வணக்கம். போன வாரம் நான் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நான் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் மூணு நாள் நான் பிள்ளையாருக்கு மூணு விதமான டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டெக்கரேஷன் எல்லாம் எப்படி செஞ்சேன்னு தான் இந்த வீடியோவில் நான் இப்போ காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷன் தான். வெறும் நாலே நாலு ஐட்டம் வச்சு ஈஸியாக ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நம்ம பண்ணிடலாங்க. ஸோ இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. பேக் ட்ராப்புக்கு நான் வந்து யூஸ் பண்ணது ஒரு பிளாஸ்டிக் தோரன் தான். ஆரஞ்ச் கலரில் ஒரு பிளாஸ்டிக் தோரன், டிமார்ட்டில் தான் வாங்கினேன். விலை வந்து வெறும் 50 ரூபா தான். அது மாதிரி ஒரு 4 தேவைப்படும். அது கூட எல்இடி லைட், ப்ளூ கலரில் ஒன்று, ஒயிட் கலரில் ஒன்று. மொத்தம் இந்த மூணு பொருள் தான் இப்போ தேவை. பேக் ட்ராப் ஸ்க்ரீன் வந்து நம்ம சாய்ஸ் தான், கலர் எல்லாமே நம்ம சாய்ஸ் தான். கான்ட்ராஸ்ட் கலராக பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சாரி. நாலு பக்கமும் அந்த தோரணை வந்து பின்னூசி வச்சு குத்தி அட்டாச் பண்ணிட்டேன். அந்த ஸ்க்ரீனில் அந்த தோரணெலாம் லைனாக இப்போ நான் மாட்டிகிட்ருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி பின்னூசி வச்சு குத்திடலாம். நெக்ஸ்ட்டு எல்இடி லைட் எடுத்து அந்த தோரன் கூடவே சேம் அரேஞ்ச்மெண்ட் அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். சேஃப்டி பின் கூட அந்த ஸ்க்ரீனில், அதுவும் அந்த எல்இடி லைட்டை ஆரஞ்ச் கலர் தோரனில் ஒரு ஒரு தோரன்லேயும் அப்படியே சுற்றி 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 விட்டுட்டேன். அந்த நாலு தோரன்லேயும் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு தோரன்லேயும் அதை பின்னி சுற்றி விட்டுட்டேன். அவ்வளோதான், பேக் ஸ்க்ரீன் வந்து ரெடி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பிள்ளையாருக்கு பின்னாடி ட்ராப் எல்லோ கலரில் வச்சுருந்தேன். அதுக்கு வந்து ஒரு கார்ட்போர்டு ஸ்கொயர்ஸ் டைப்பில் ஒரு கார்ட்போர்டும் அதுக்கு ஒரு கலர் பேப்பரையும் எடுத்துக்கணும். இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் வெல்வெட் பேப்பர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்கும். இந்த ஷீட்டை அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக ஒரு ஃபெவிகால் இல்லைன்னா ஃபெவிக்ரில் வச்சு ஒட்டிக்கணும். இந்த மாதிரி ஒட்டினதும் இதுக்கு மேலே கான்ட்ராஸ்டாக டெக்கரேஷனுக்காக மணி பிளான்ஸ் மணி பிளான்ட் எடுத்துக்கிட்டேன். வெத்தலை இருக்கிறவங்க வெத்தலை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஆப்ஷன் வந்து மணி பிளான்ட். மணி பிளான்ட் ரெண்டு மூணு நாளைக்கு வாடாது, அதனால் நான் இதை யூஸ் பண்ணேன். மணி பிளான்ட்ல வந்து ஒரு ரெட் கலர் ரோஸை எடுத்து சென்டரில் வச்சு த்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி சேர்த்து வச்சு தைச்சிடணும். தைச்சு அதுக்கு ஒரு சின்னதாக நூலை கட் பண்ணி முடிச்சு போட்டு இதே மாதிரி ரெண்டு ரெண்டு மணி பிளான்ட்டாக எடுத்து ரெண்டு கலரில் கான்ட்ராஸ்டாக ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் கட்டியாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு டேக்கு வெறும் ரெட் கலர் ஃப்ளார் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் டேக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக நெருக்க நெருக்கமாக, இப்போ நான் கொஞ்சம் விளக்கியே வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் நெருக்க நெருக்கமாக எல்லோர நடுவில் வச்சுருப்பேன். அதை நான் அப்புறமா காட்டுறேன். இப்போ இதை கார்ட்போர்டில் ஒட்டணும். டபுள் சைட் ஸ்டிக்கர் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மணி பிளான்ட் லீஃபுக்கு பின்னாடி ஒட்டி அதை கார்ட்போர்டில் ஒட்டிடணும். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒட்டியாச்சு. இப்போது அந்த இதையெல்லாம் எடுத்து டேப்பை உருவி நம்ம அந்த பேப்பர் மேலே ஒட்டிடலாம். ஒட்டி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அழகாக இருக்கும். எல்லோ, க்ரீன் அண்ட் ரெட் மூணு கலரும் கான்ட்ராஸ்டாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பிள்ளையாருக்கு சின்ன பேக் ட்ராப் ரெடி. இப்போ அதை வந்து பிள்ளையாருக்கு எடுத்து வச்சாச்சு. எல்லோ மெரூன் கலருக்கு அது நல்லா கான்ட்ராஸ்டாக இருக்கும். பிள்ளையாரை வச்சாச்சு பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறோம். எல்லாத்தையும் ஒன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இப்போ பிள்ளையாருக்கு வந்து ஃபுல் டெக்கரேஷனோட நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இது பார்க்க, இது வந்து ஃபர்ஸ்ட் டேயோட டெக்கரேஷன். செகண்ட் டேக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நெருக்க நெருக்கமாக ஆல்டர்னேட்டிவ்ஸாக நான் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன். எல்லோ நடுவில் எல்லோ கலரை வச்சு அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஒட்ட வச்சுருந்தேன். இது செகண்ட் டே டெக்கரேஷன். செகண்ட் டேக்கு பேக் ட்ராப்பை பிங்க் கலரில் மாற்றி எல்இடி லைட்டை ஒயிட் கலரில் மாற்றி அதே மாதிரி தோரனில் பின்னிட்டேன். அதுக்கப்புறம் நான் அப்ளையர் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த ஆல்டர்னேட்டிவ் கலரில் எல்லோ பேக் ட்ராப்பை பின்னாடி வச்சு ப்ளூ கலர் எல்இடி லைட்டை பிள்ளையாருக்கும் பேக் ட்ராப்புக்கும் நடுவில் வச்சுட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் பார்க்க இன்னும் பிரைட்டாக நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிராண்டாக தெரியும், அதுக்காக தான்.
தேர்ட் டே எல்லோ கலர் பேக்ட்ராப்பை தூக்கி எருக்கலம் பூவில் ஒரு கொடை மாதிரி வச்சு வேஷ்டி கட்டியாச்சு. அவ்வளோதான். இது எல்லாமே மூணு நாளைக்கு நான் செஞ்ச டெக்கரேஷன்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபர்ஸ்ட் டே, இது செகண்ட் டே. செகண்ட் டே டெக்கரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து தேர்ட் டே. அவ்வளோதான். சின்ன சின்ன வேலைகளுக்காக நம்ம சின்னதாக மெனக்கடும் போது மெனக்கடலுக்கு கிடைக்கிற பலன் ரொம்ப இனிமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படியே எந்த டெக்கரேஷன் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இது சகலமும் சாய்பாபா. நன்றி, வணக்கம்.